அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் கையால ஆசீர்வாதம் வாங்கலன்னு வந்தோம். ஏ மல்லிகா, கண்ட கண்ட நாய்கிட்ட எல்லாம் பேசிட்டு நிக்கிற, இன்னும் வாங்கிட்டு போறதுக்கு இந்த வீட்ல மான மரியாதை மிச்சம் எதுவும் இல்லன்னு சொல்லி அனுப்பு. இனி எந்த ஜென்மத்துக்கும் இவ எனக்கு மகளே கிடையாது. அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் இனிமே அவ வந்தா நான் கொலைக்காரனாவே மாறிடுவேன். வாடி உள்ள. சொல்ற அங்க பாருடா டேய் கண்ணா, இது என்னடா புது கூத்தா இருக்கு? அந்த ஆள் காலையில போன் பண்ணி அந்த பொண்ணுக்கு கோவில்ல கல்யாணம் சொன்னாரு, இவ என்னடா இங்க நடராஜ் கூட நின்னுட்டு இருக்கா? டேய் அடி பாவி, டேய் கழுத்துல தாலி தொங்குதுடா, கல்யாணம் ஆயிடுச்சோ, என்னடா நடக்குது? அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. சரி அவங்க பாத்திர போறாங்க, நாம கிளம்பலாம். போப்பா போலாம்பா. அடி பாவி என்ன இது? ஏற்கனவே அத்தை அப்செட்ல இருக்காங்க. இந்த நிலமேல அந்த அவந்திகாவோட நிஜமான குணத்தை பத்தி சொல்ல வேண்டாமேன்னு தான் நான் என்ன கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். அடப்பாவமே, அவந்திகா கொஞ்சம் போல்டானவங்கன்னு தெரியும், இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பாங்கன்னு தெரியலையே. அவங்க தான் அவந்திகான்னு தெரியாதப்பவே நீ சொன்னதை கேட்டு அவங்க மேல எனக்கு கோபம் தான் வந்தது. இப்போ அதை செஞ்சது அவங்க தான் தெரியறப்போ ஷாக்கா இருக்கு. என்ன செய்யறது? இப்போதைக்கு அத்தைகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், தானே தெரியறப்போ தெரியட்டும். சரி, ஃப்ரெண்ட்ஸ்ங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கிளம்புவோமா? ஷோ, அத மறந்துட்டேனே. சரி, அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். வா. அத்தை, நாங்க ரெண்டு பேரும் போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வந்துறோம். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அம்மா அம்மா, நீங்க ஏன் இப்படி அப்செட்டா இருக்கீங்க? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. நிறைய விஷயத்துல மாடர்னா இருக்கீங்க, டக்கு டக்குன்னு போல்டா முடிவெடுக்கிறீங்க, ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி சென்டிமெண்ட் பார்த்து அப்செட் ஆயிடுறீங்களேம்மா. உனக்கு புரியாதுரா, என்னோட நம்பிக்கைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. உங்க கல்யாணத்தப்ப கூட உன் கழுத்துல மாலை விழற மாதிரி நான் கனவு கண்டல, அது உண்மையா இல்லையா? ரெண்டு பேரும் தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கல்யாணத்தப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு காட்டி கொடுத்துச்சுல, அது மாதிரிதான். இத நினைச்சு நானும் கவலைப்படுறேன். சரி, ஏன் கவலையும் நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் போற வேலையை முடிச்சுட்டு பத்திரமா திரும்பி வாங்க. சரிங்கம்மா, வரத. அம்மா அப்செட்டா இருக்காங்கடா, எங்க இருக்கீங்க? ஓ அப்படியா, சரி திலீபா, நான் பாத்துக்கிறேன். ஏ பிரபா, அம்மா ஏதோ அப்செட்டா இருக்காங்களாடா, திலீபம் போன் பண்ணி சொல்றான். ஏண்டா என்னாச்சு? ஏதோ சென்டிமெண்டா, அவந்திகாணியோட போட்டோ நம்ம நடராஜ் போட்டோ பக்கத்துல வந்து விழுந்துச்சா, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு அம்மா சங்கடப்படுறாங்களா? என்னடா சொல்ற, அம்மா ஃபீல் பண்றாங்களா? சரி வா, உள்ள போலாம். அம்மா, அம்மா, என்னது
ஏன் டல்லா இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, உங்களோட முகத்துக்கு அழகே உங்க அழகான சிரிப்பு தான். நீங்களே இப்படி உம்முன்னு இருந்தா வீடு இருட்டா இருக்குமா? சரிங்க சரிங்க. நானே கொஞ்சம் சங்கடத்துல இருக்கேன், சும்மா கலாட்டா பண்ணாம போ. தெரியுமே, நல்லா தெரியும், போட்டோ மேட்டர் தானே. இங்க பாருங்கம்மா, காத்தடிச்சா எல்லா போட்டோம் தானா பறக்கத்தான் செய்யும். காத்தடிக்கிறது என்னன்னா அது பாடி ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துதான் ஆகும். ஒருவேளை இதே அவந்திகாவோட போட்டோ குப்பை தொட்டியில விழுந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்கம்மா? சரி, அதே போட்டோ சாமி படத்துக்கிட்ட விழுந்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? இது எல்லாமே தற்செயலா நடந்த விஷயம். என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் நீங்க அப்செட் ஆகலாமா? எனக்கு சகுனத்துல நம்பிக்கை இருக்கு, நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. அத்த, இதெல்லாம் உங்களை சொல்லணும், எல்லாம் நீங்க பண்ண தப்புதான். நான் என்னடா பண்ண? டேய், என்ன சொல்ற நீ? அவ என்னடா தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணலங்கற? இங்க பாருமா, உனக்கு தான் நாலுமே ஆம்பளை பிள்ளை, அவங்க நல்லா தெரியும்ல. பின்ன அவங்க என்ன பண்ணிருக்கணும்? வரிசையா நாலு பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டு இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இல்ல நீங்க தான் எங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருப்பீங்களா? இவங்க என்னடானா, இட்லிக்கும் பொங்கலுக்கும் வித்தியாசமே தெரியாத ஒரு பர்கர் பெத்து வச்சிருக்காங்க, பர்கர். இப்போ யார் கஷ்டப்படுறா? பொண்ணு கிடைக்காம நம்ம தான் அவஸ்தப்பட்டு இருக்கோம். தூக்கமே வராது. தாலி எல்லாருக்கும் நல்லா கண்ணில் படும்ல? ஏங்க, நீங்க வேற நேரம் காலம் புரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட போறாங்க. விளையாட்டுக்கு இல்லடா, சீரியஸா பார்த்ததும் தாலி எல்லார் கண்ணிலயும் பளிச்சுன்னு பட்டுருச்சுன்னா நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, கூப்பிடு. என்னாச்சு? சூழ்நிலை அந்த மாதிரி, அது வந்து டேய், நீயும் தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டியா? 1 minute 1 minute தாலி கழுத்துமா வந்து நின்னதுமே உடனே அத்தனை பேரும் பாஞ்சு வந்து இவரை கடிச்சு கொதற வேண்டாம். நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். உங்க புள்ள மேல உங்களுக்கு இருக்க அக்கறை கூட எங்க அப்பாவுக்கு ஏன் மேல இல்லையே? இவனும் ஒரு பொறுக்கி பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி ஆயிட்டாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா?
எனக்கு வேற வழி இல்ல. நான் நடராஜ கல்யாணம் பண்ணிருக்காட்டி எவ்வளவு ஒரு ராஸ்கலுக்கு பொண்டாட்டியா வாழ்நாள் முழுக்க அடியும் உதயமா வாங்கிட்டு இருந்திருப்பேன். உங்க பிள்ளை மாட்டேன்னுதான் சொன்னாரு. நான் தான் வலுக்கட்டாயமா தாலி கட்ட வச்ச. ஓகே, நடந்தது சொல்லியாச்சு. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ இந்த செகண்ட்ல இருந்து நான் இந்த வீட்டு மருமக. கம்மானத்த மங்களகரமா ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அழைச்சிட்டு போங்க. நட்ராஜ் வா, உங்க அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் வா. ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்க, உள்ள கூட்டிட்டு போக போறீங்களா இல்ல அன்னைக்கு மாதிரி இப்படியே வெளியே துரத்தி விட போறீங்களா? எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்கு வந்த மூத்த மருமகள வாசல்ல நிக்க வச்சு இப்படி அதிர்ச்சி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க போறீங்க? உள்ள கூப்பிடுங்கப்பா. இந்த வீட்டு மருமகளுக்கு நீங்க கொடுக்கற மதிப்பு இவ்வளவுதானா? ஹலோ, நீங்க இந்த வீட்ல வேலை செய்றவங்க தானே? ஆமா. உன் பேர் என்ன? லட்சுமி. நான் யாருன்னு தெரியும்ல? இந்த வீட்டோட சின்ன முதலாளியம்மா. இவங்க எல்லாரும் இன்னும் ஷாக்ல இருந்து வெளியில வரல, அதனால நீ என்ன பண்ற, ஓடி போய் ஒரு தட்டுல ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. போ. அது வந்து அம்மா. அது என்ன வந்து போய் பாத்தல்ல? இதுதான் என்னோட லைசன்ஸ். இனிமே நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். போ, முதல்ல ஆரத்தி எடுத்துட்டு வா. போமா? போன்னு சொல்றேன்ல. நாமளே ஆரத்தி எடுத்துக்கலாம். எது கிழக்கு இதனா அப்படி நில்லு, நேர நில்லு. இப்ப நான் பண்ண மாதிரியே எனக்கு நீ ஆரத்தி எடுக்கிற புடி. கமான், எடு வா. இப்படி எடியா? இந்த ஆரத்தியாவது எடுத்து வெளியில கொட்டுவீங்களா இல்ல அதுக்கு உங்களுக்கு பயமா இருக்குமா? கொடுங்கம்மா. நட்ராஜ், இனி அடுத்த ஸ்டெப் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போக வேண்டியதா. நட்ராஜ் வாங்க. ஹலோ மாமா சம்சரோ, சாமி ரூம் எங்க இருக்கு?
கை காமிச்சா போதுமா? கூட வந்து என்ன தீப்பட்டி இதெல்லாம் எங்க இருக்குன்னு காட்ட வேண்டாமா? நட்ராஜ் பக்கத்துல வா, தைரியமா நில்லுப்பா. இப்ப நம்ம லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆயிட்டோம். பக்கத்துல இருக்க யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது. இப்ப நம்ம சாமி கும்பிடலாமா? இப்போ விளக்கேத்துற சீன் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரே குச்சில விளக்கேத்தணும், அப்படிதானே? வீட்டுல இதுக்காகவே நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இப்ப பாரு என்னுடைய டேலண்ட. இந்த வீட்டு மருமகளா என் பதவியை நான் ஏத்துக்கிட்டேன். முதல் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். வடை பாயசத்தோட சாப்பாடு பட்டைய கலப்பணும். பசின்னு நான் இறங்கி வர்றப்போ ஏழு வகை காய்கறிகளோட சாம்பார் ரசம்னு மணக்க மணக்க இருக்கணும். என்ன, ஓகேவா? அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். சரியா நட்ராஜ், உன் ரூம் எங்க இருக்கு? பைப் வழியா ஏறி வந்து பழகிட்டேனா, அதனால எனக்கு இங்க வழி தெரியாம போயிடுச்சு. ரூம் எங்க? நீங்க என்னங்கடா முறைச்சிட்டு நிக்கிறீங்க? நான் உங்க அண்ணி, கொஞ்சம் பவ்யமா மரியாதை கொடுங்க. நீ வா நட்ராஜ். என்ன விஷயம்? மாமா கிட்ட கூட்டிட்டு போ வைத்தி. சரிக்கா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் மாமா கூட்டி வரேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நட்ராஜன் தான் கேட்க சொல்லிருக்கலாம், அவனும் வெளியில போயிட்டானே. என்ன வைத்தி? அக்கா வந்திருக்காங்க, மாமா பாக்கணுமா? உள்ள மீட்டிங்ல இருக்கானே. அம்மா, என்னம்மா? எங்க நவர? அம்மா வரல. என்ன என்ன பிரச்சனைமா? அது வைத்தி, என்னடா பிரச்சனை? என்ன தெரியலண்ண, மாமாவ முக்கியமா பாக்கணும்னு சொல்றாங்க. அம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா? நான் உன்னை இப்படி இடிஞ்சு போய் பார்த்ததே இல்லையம்மா, சொல்லு. அவர் எங்கண்ணா? உள்ளதான் மீட்டிங்ல இருக்கான். முதல்ல நீ போய் உட்காரு, உனக்கு குடிக்க ஏதாவது குடுக்க சொல்றேன். வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் அவரை பாக்கணும்னா. அவர் டேய் வைத்தி,
மீட்டிங் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணன் உடனே வர சொல்லு. அண்ணே பரவாயில்ல போடா. சரிண்ணா.